மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சினி செல்வதுரை. மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக முகவந்தலாவ பிரதேச தோட்ட நெடுங்குடியிருப்பில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இதனால் எவரும் காயமடையவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் வசிக்கும் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 30 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகத்தின் பரிந்துரையின்படி 768 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஹல்துமுல்ல பிரதேச செயலாளர் JAJ பிரியாங்கிகா தெரிவித்துள்ளார். அதன்படி மீரிய வெத்தையில் முன்னதாக மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த 134 குடும்பங்களும், மகாகந்த பகுதியைச் சேர்ந்த 23 குடும்பங்களும், திவுல் கஸ்முல்ல பகுதியைச் சேர்ந்த 81 குடும்பங்களும் நலன்புரி முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பதுளை, நுவரெலியா, கண்டி, மாத்தளை, ரத்னபுரி, கேகாலை, களுத்துறை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளுக்கு இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பதுளை மாவட்டத்தில் ஹல்துமுல்ல பிரதேச செயலக பிரிவிற்கு மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடும் மழை காரணமாக நில்வளா கங்கையின் தாழ்நில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த ஆற்றை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மழையுடனான வானிலை காரணமாக பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் 5 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. பொல்கொல்ல நீர்த்தேக்கத்திற்கும் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கும் இடையில் மகாவலி கங்கையை பயன்படுத்தும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் அறிவுறுத்தியுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக பதுளை மாவட்டத்தில் உள்ள 3 பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஹல்துமுல்ல கொஸ்லாந்தை பிரதேசத்தில் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீரிபெத்த, மக்கள் தெனிய மற்றும் ஆர்னோல்ட் ஆகிய 3 பாடசாலைகள் மூடப்படவுள்ளன. இதேவேளை நேற்று பெய்த கடும் மழை காரணமாக பண்டாரவளை நகரம் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. இதனால் கொழும்பு பதுளை பிரதான வீதியின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது. குறித்த வீதியில் நேற்றைய தினம் சுமார் 4 அடிக்கு மேல் நீர் நிரம்பியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுலா அபிவிருத்தி மற்றும் விழிப்புணர்வு தொடர்பான செயலமர்வும் நடமாடும் சேவையும் அனுராதபுரத்தில் அண்மையில் இடம்பெற்றது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் தரங்கா ரூபசிங்க இதற்கு தலைமை தாங்கினார். சுற்றுலா துறையில் தரமான சேவையை முறையாக வழங்குவதும் சிக்கல்களை குறைப்பதும் தரமான சேவை மூலம் சுற்றுலா துறையை மேம்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். முறைசாரா சேவை வழங்குபவர்களை பதிவு செய்வதற்கான வசதிகள் இங்கு செய்யப்பட்டிருந்தன. இதன் முதலாவது செயலமர்வு புலன்னர்வையிலும், இரண்டாம் செயலமர்வு அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடம்பெற்றன. 2023 தேசிய வாசிப்பு மாதத்தையொட்டி புத்தளம் பொது நூலகம் இந்த மாதம் 1 தேதி தொடக்கம் 31 தேதி வரை பொது நூலகத்திற்கான இலவச அங்கத்துவத்தை வழங்கி வருகிறது. வருடாந்தம் அக்டோபர் மாதம் தேசிய வாசிப்பு மாதமாக அனுஷ்டிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கந்தளாய் வைத்தியசாலை மற்றும் பதுளை வைத்தியசாலைக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் முயற்சியினால் சிறுநீரக நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவை பல லட்சம் ரூபாய் பெறுமதி வாய்ந்தவை. IOC நிறுவனத்தின் தலைவர் தீபக் தாசிடம் கிழக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த இயந்திரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை வளாகத்தை இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தனியார் விடுதியில்
இயங்கி வந்த யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் அனைத்து மருந்தகங்களும் இன்று முதல் வைத்தியசாலையின் உட்புறம் இரு வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்படும் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் டி சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். விக்டோரியா வீதியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள 9B இலக்க நுழைவாயிலினூடாக மருத்துவ கிளினிக்கு வருகை தர முடியும். இதேவேளை விக்டோரியா வீதியில் உள்ள வைத்தியசாலையின் 11 இலக்க நுழைவாயிலூடாக இருதய சிகிச்சை கிளினிக்கிற்கு வருகை தர முடியும் என்று அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலக பிரிவில் தூர்ந்து போன குளங்கள் நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய வகையில் புனரமைக்கப்பட்டு பிரதேச விவசாயிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. அதன்படி வாகரை பிரதேச செயலக பிரிவில் உள்ள திக்கணை குளம், மாணிக்கம் குளம், பனிச்சங்கேணி குளம் ஆகிய 3 குளங்களும் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளன. இதற்கென சுமார் 4 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஸ்வீடன் சர்வதேச அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு, கொக்கா கோலா பவுண்டேஷன், இளைஞர் அபிவிருத்தி அகம் ஆகியவை இணைந்து இந்த அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. சர்வதேச கிராமிய பெண்கள் தினத்தை முன்னிட்டு கிழக்கு சமூக அபிவிருத்தி மையத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நிகழ்வொன்று இடம்பெற்றது. அனைவருக்கும் சிறந்த உணவை பயிரிடும் கிராமிய பெண்கள் எனும் தொனிப்பொருளில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பாரம்பரிய கலை, கலாச்சார மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. வெற்றி ஈட்டிய மகளிருக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. செய்தி பிரிவின் தயாரிப்பு.